இன்றைய மன்னா யாத்ராகமம் 14:13 இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு பகுதிகளாக தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் பார்வோனை அவனுடைய இராணுவத்தை கண்டபோது மிகவும் பயந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் செல்வதற்கு இடமே இல்லை, வழி இல்லை, முன்பாக செங்கடல் இருந்தது. அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதிருங்கள் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யப்போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடப் போகிறார். அதை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, கர்த்தர் செய்வார். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் போதும். பயம் நிறைந்த சூழ்நிலைகளில் நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ எதுவும் செய்ய தேவையில்லை, நீ நின்று கொண்டு நான் உனக்கு செய்யும் காரியத்தை நீ பார். இதை சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற பலத்த கிரியைகளை பாருங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை இன்றைக்கு பாருங்கள் சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு நீர் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறக்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஒரு பலத்த கிரியையை நடப்பிக்க போகிறக்காக நன்றி. இன்றைக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடப் போகிறக்காக, வெளிப்படுத்த போகிறக்காக நன்றி. உம்முடைய பலத்த கிரியைகளை நாங்கள் பார்க்க போகிறக்காக நன்றி. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். வழி நடத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்க இருக்கிறோம்.